வணக்கம். நாங்கள் சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையத்தில் வலைக்காட்சியில் வரோம். இன்னைக்கு நாங்கள் வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து விசேஷமான ஒரு காணொலி பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஜீவ பீடங்களுக்கு. அந்த வரிசையில் நாங்கள் இன்றைக்கி அழகர் சித்தருடைய ஜீவ பீடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம் நிறைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது இருக்குது. இங்கே சுற்றி பார்க்கும்போதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் உண்மைகள், இதெல்லாம் வந்து நிஜமான ஒரு, இது வெறும் சிலையல்ல, ஒவ்வொன்றும் ஒரு ஆதாரமான பூர்வமான ஒரு சித்த பொம்மைகளாக இருக்குது. இது பொம்மையான நினைக்கல ஒவ்வொருத்தரோட அனுபவங்களை நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் நீங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய நேர்த்திக்கடன் செய்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் நீங்கள் நினச்சது நடந்ததா, அது என்ன மாதிரியானது, நீங்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். இது உலக மக்களுக்கெல்லாம் தெரியும். சரி, அதுக்கான நேர்த்திக்கடன் செய்யணும். சரி சரி, இது எவ்வளோ காலத்தில் நீங்கள் எப்போ நேர்ந்துக்கிட்டீங்க, எவ்வளோ காலத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குது? ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வேண்டியிருக்கீங்க, ஆனால் அந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது நடந்திருக்குது. அதை நீங்கள் வந்து இப்போ வந்து நேர்த்திக்கடன் செய்யறது வந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா. சில பேர்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கடவுள் இல்லை, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல என்ன சொல்கிறீங்க? கடவுள்லாம் இருக்காங்க, கை மேலே பலன் கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நிலை வந்து சித்தர்கள் தெரிவித்தாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா வணக்கம். நாங்கள் சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையத்தில் சரிங்க, அரிய பக்கத்தில் இருக்காங்க. சென்னையில இருந்து வர்றீங்க, சென்னையில எங்க இருக்கீங்க? ஆவடியில இருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாருமே ஆவடியில இருந்து வர்றீங்களா? திருவட்டியூர்ல இருந்து வர்றீங்க, திருவட்டியூர்ல இருந்து வர்றீங்க. இல்ல இப்ப ஒரு டீமா வந்திருக்கீங்களா? இப்ப ஆவடி ஒரு இடம், அது நார்த் மெட்ராஸ்ல இருக்குது, இங்க திருவட்டியூர் இந்த பக்கத்துல இருக்குது. எப்படி நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கீங்க, எப்படி தெரியும்? நீங்க வாங்க, உள்ள வாங்க, அப்படி வாங்க வாங்க. தெரியும். சரிங்க, இப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க இல்லையா, ஒரு வழிகாட்டி மாதிரி அழைச்சிட்டு வரீங்க. இதுக்கு இப்போ இந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் அழைச்சிட்டு வந்துருப்பீங்களா? அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் அழைச்சிட்டு வரோம். இதான் முதல் முறை வரீங்க, இதான் நீங்கள் முதல் முறை வரீங்க. சரி, நீங்க வந்து சித்தர்கள்ட்ட என்னெல்லாம் வேண்டுகிறல் இருக்கிறதா வந்திருக்கீங்க? நீங்க நிறைய வேணும்னு கேட்டீங்க. ஓகே, இது அடுத்த முறை கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது நீங்க என்ன கேட்டீங்க, அது என்ன நடந்திருக்குன்னு கேட்க முடியும். அடுத்த முறை வரும்போது நிச்சயமாக சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையதள வலைக்காட்சி இருக்குது. அதை நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சித்தர்களுடைய பீடங்களுக்குள்ள சேர்ந்து சொல்றேன், அத்தனை ஜீவசிய பீடங்களுக்கும் போயிட்டு நாங்க ஒவ்வொரு சித்தர் பத்தின எல்லா விவரங்களும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து அத நீங்க இது ஒரு ஆன்மீக சேவையா தான். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க நீங்க வேண்டிக்கிற எல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சித்தர்கள் திருவடி சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை செய்யுது. நான் வந்து சொல்லுவேன், கடலூர் வட்டம் தென்னம்பாக்கம் கிராமம் பெரியேரி சென்னை வீட்டில் இருக்கும் அழக முத்தையநாயகத்தில் அவருடைய வரலாறு பல பதிவு தென்னம்பாடு அலுவலகத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே இங்கே அழகர் சித்தர் என்பவர் பாகமத்தினுடைய பொங்கில தம் செஞ்சிருந்தார். அவர் பெயர் தெரியாது, அவர் பேர் அழகர் சித்தர், ஊர் தெரியாது. வர மக்களுக்கு பலவிதமான நோய் வழிகளை தீர்த்து, கொலைகளை தீர்த்து, குத்தங்களை தீர்த்து சித்தர் நீக்கி வச்சிருந்தார். அப்படி பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்த போது சிறு வயதிலேயே, அதாவது ஒரு 9-10 வயசுலேயே அவர் என்ன பண்ணார், இதை வரேன்னு சொல்லிட்டு மக்கள் பேசியிருக்கும்போது அந்த தென்னம்பாக்காவை கோயில் கிணத்துல ஒரு கிணறு, அந்த கிணத்துல வரன்னு போனவர் ஜலசித்தர் ஆகிட்டார். அந்த ஜலசித்தர் ஆகிப்படி ஊர் மக்களும் அவரை அங்கே ஐக்கியமாயிட்டாங்க. அவர் கும்பிட்டு இருந்த தெய்வம் ஐயனார், அவர் பேர் அழகர், அழகமுத்து. அவர் கும்பிட்டு இருந்த தெய்வம் ஐயனார். அந்த ஐயனாருடைய அருளாக அவர் கும்பிட்டு இருந்த தெய்வம் இன்னும் இங்கே இருக்குது. இப்போது அவருடைய அருளாக
பல மக்களுக்கு பிணி நீங்கி குடும்ப கஷ்டம் தொலை கஷ்டம் காய் திருமணத்தோடும் குறைந்த பட்சம் வீடு கட்டியோ வண்டி வாங்குறோம் இடம் வகை எல்லாம் இது எனக்கு எனக்கு இந்த ஊரிலே பிறந்து இந்த ஊரிலே வளர்ந்து நான் இங்கே ஊர் தென்னம்பாக்கம் பிறந்து என் பேர் கோதண்டபாணி சிறு வயசிலிருந்து அவர்களுடைய அனுபவம் அவருடைய வரலாறு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க எனக்கு வயசு 93 ஆகிருக்கு அதிலிருந்து இன்னைக்கு வரையும் கோயிலே இவங்க பார்த்தேன் தோஷம் பார்த்தேன் பேராட்சி பார்த்தேன் இருக்கிறார் அவருடைய வரலாறு இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் 3வது தலைமுறையில் போச்சாங்க பேர பிள்ளைகள் மகன்களாக இருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சவில்லை இந்த வரலாறு சொல்கிறேன் அதிலிருந்து இன்னைவில்லையே இந்த கோயிலில் எந்த விதமான குற்றம் வரை இருந்தாலும் குறை இருந்தாலும் குடும்பத்துக்குனியோ திருமண தலைமையிலோ யார் வந்து சீட்டு ஏஜி கட்டிடுவாங்க பிறத்தனை குழந்த பிறந்தால் ஆண்கள் பெண்கள் பிறத்தனை செய்வாங்க அவர்களுக்கு சாமியார்களால் எல்லாம் நல்லா நடக்குது சித்திரை மாதம் முதல் திங்கள் திருவிழா வருஷா வருஷம் எக்காரணத்தை முன்னும் ஊர் பகை கிடையாது கொலை நடந்து கிடையாது அல்லோ ஜனங்களும் ஒற்றுமையாக இருந்து திருவிழா நடத்துவாங்க இப்போவும் இந்த கோயிலில் வந்து திருப்பணி வேலை பல கிராமங்கள் உள்ள இந்த அழகர் வகையை சேர்ந்த கோயில்லாம் திருப்பணி வேலை நடக்குது அழகர் சித்தர் மண்டபத்திலிருந்து ஏற்றி பிச்சு கிடைத்து இப்போ கல்லால மண்டபம் கட்டத்து பல பேர்கள் அன்பர்கள்லாம் கூடி பல உதவி செய்கிறாங்க கல்லால மண்டபம் கட்ட போகிறாங்க 8 கோணம் போட்டு வேலை நடந்து வருது மீண்டும் இந்த செய்தியை கேட்குறவங்க கோயில் வந்து பார்க்கலாம் நேரடியாக கோயில் வந்து பார்த்துட்டு அவங்களுடைய பதிவு சொல்லி ஒரே தீட்டு நீத்தும் போகலாம் வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய அனுபவம் தெரியும் எனக்கு வயது 94 அந்த கோயிலுக்கு நான் பதிவும் பாடி இருக்கிறேன் வரலாறு எழுதி இருக்குது அதனுடைய வரலாறு எனக்கு தெரிஞ்சு வச்சு என் தெரிஞ்சு வச்சு சொல்கிறேன் ஆனால் ஐயனார் கோவிலில் தென்னார்காடு மாவட்டத்தில் ஐயனார்ன்ற சாமிக்கு மகத்துவம் வந்து தென்னம்பாக்கம் கிராமம் பல ஊர்கள் இருந்து ஆந்திர பிரதேசம் வடமாநிலம் கேரளா ஆந்திரா பல நாடுகளில் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க அவங்க வந்து வெற்றி பலனாக கிடைக்குது இன்னும் எதாக இருந்தால் சொல்லி சொல்கிறேன் ஒரு பதிகம் அந்த அழகர் முத்த ஏனார் பேரில் அதை நான் பாடி சொல்கிறேன் அல்லல் போவோம் வல்லியை போவோம் கண்ணை வயிற்றில் திறந்த தொல்லை போவோம் போகாத்துயிரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் செல்வ கணபதியே கைதொழிதக்கால் ஓங்கார ரூபனே ஓம் நம சிவாயனே ஓம் நமோ நாராயணா ஓவென்ற அட்டரும் நாவென்ற அட்டரும் குரு நம சிவாய அட்டரும் காங்கான ரூபனே பலகார முக்கனே பைரவள் கல்லதுவரை பற்றிக்கும் குற்றியாய் பேழை வயிறாறு முகம் பயிலொரு கரத்தலைவனே தேங்காயும் வாழையும் கமும் கரும் வேலை சென்றன் திணைக்கதிகளும் செந்தாழை வாசமும் பாவியும் சோலையும் சென்னை நகர் எல்லை வளரும் தேங்காகரத்துடன் மெய்ஞான விநாயகா சொல்லிக்கு வந்துதுவாய் சகட கட கடவி கட மகிழமுடி நடனபத தாந்தோணி பிள்ளையாரே இது விநாயகர் பேரில் சீர்கொண்ட நவரத்ன கஜித பொன்முடியும் சிறந்த வெண்ணீற்று முதலும் செவிலணி கொண்டலமும் நரிகை உடைய பொழிகண்ட திருநயனம் என்னொழி ஏர்கொண்ட மதிமுகமும் மலர்மாலை பூண்டிலகு பெருமை பெருகின் நூல்களும் பேசறிய வரும பயமொத்த சங்கரமும் பிறங்கு பூணுன் மார்பமும் ஏர்கொண்ட பூந்துகள் அணிந்த விடையும் புலவரு புறமெரிசையும் பொன் 20 புயமலரு பெரிய கடல் வர வடிவு இளையன் காண வருவாய் வானவர்கள் கொண்டாட வாசங்கை சென்னை நகர் வாழ் நீரழகையனே 1008 தார்ம நீர் சூரபத்மர் அஞ்சியும் திறனினதி காவலன் அவைத்து ஒளி வேளாணியை காத்தனே தோய நல்லறி விழா பேதையன் முன் செய்த தொல்வே வினையினாலே தொடுகடல் புவியில் பிறந்து படுகின்றவன் துயரம் தவித்து நின்றான் ஏயம் ஒரு மலர் கொண்டு அச்சித்து நின்றவன் எக்கு நற்குருகி நயனம் நீர் தொரிய சிறமே கரங்குவித்து போற்ற நெஞ்சு வந்தல்வதோ மாயவன் கையில் பிறந்து மாநிலமெல்லாம் வாழ்க வரமருள் செய்வமே வாழவர்கள் கொண்டாட பாசஞ்செய்த நகர் வாழ்நீர் அழகையே தேவர்களை மரியாத காடுகாவலம் முடிவர் செய்த பூங்கலையவே திகழ் முன்னகக்கூடிய மோகினி சுருமாய் வந்த ஈரனை மாகேஸ்வரன் ஆவலோடு புலப்பொழுது சித்திரம் விழா தருகையில் என்ன உருவாய்
அரியார புத்திரர் என பெயர் தரித்திரி ராஜூர் மண்டலத்தில் மேவிய கிராம தேவதை என்று அதிகார மேன்மை வடிவற்றியவர் விநாயகத்தையும் விரும்பிய அளிப்பனன் வீற்றிருக்கும் தேவனே பாவியின் இறை சென்ற பெரி ஏரிகர யோரமதில் வளராலின் கீழ் மேடை மேல் மாணவர்கள் கொண்டாட சஞ்சய் சென்ன நகர் வாயு நீரழகையனே. இந்த இடம் தான் அழகர் சித்தர் இறங்கிய கிணர். இதுதான் ஆதிகாலத்தில் இருந்து நாங்கள் 300 வருஷமாக இதை தான் வந்து எல்லா பக்தர்களும் இங்கே வந்து அபிஷேகம். இந்த அழகர் கோயில் அபிஷேகம்னா இந்த மேடைக்கு தான் செய்யப்படுறது. பல குடங்கள் பால் அபிஷேகம் எல்லா பக்தர்களும் கொண்டு வர்றது. இதுதான் அபிஷேகமே அங்கே வெறிய அழகர் சித்தர் தான். இது கோயில் தான், ஐரா கோயில் தான். மாலை துணிமணி தான் அங்கே சாப்பிட்டு வருது. இந்த அபிஷேகம் நடக்கிற இடம் தான். மக்கள் கூட்டம் அதிகமாக வர வர சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ பெரிய ஆலயமாக, அதாவது ஒரு 1.5 கோடியில் மக்கள் எல்லாரும் உள்ளே உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி பெரிய மண்டபம் கட்டுறோம். ஆனால் வருகிற பக்தர்கள் பூரா அவரவரால் முடிந்த உதவிகளை, இதோ 1000, 500, 2000 எதுவும் அவங்களால் முடிஞ்ச உதவி எதுவும் கொடுத்தாலும் வாங்கி கொள்கிறோம். வருகிற பக்தர்கள் எல்லாரும் நாடி அவரை சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு அவரால் உங்களால் முடிந்த உதவியை கொடுத்து சீக்கிரம் இந்த திருப்பணி நடக்கணும், கும்பாபிஷேகம் ஆகணும் சொல்லிட்டு எல்லாரும் வரணும். எல்லா மக்களும் அது சர சர சரனு. இப்போ இது இந்த இடத்துல கடங்கால் போடுறதுக்கே 500,000 செலவு. அது இல்லாமல் தண்ணி குறப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடகாலை போட்டாச்சு. பரவாயில்ல, பகவான் பிரதத்தில் நல்ல மாதிரியாக கடகாலெலாம் போட்டாச்சு. தண்ணி 3 அடியிலே இங்கே சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 அடியிலே இன்னும் அந்த செல்லில் வரணும் அந்த இது வச்சுக்கிறேன். இப்போ 3 அடியில் தண்ணி சுரந்ததுலாம் ஐயா வந்து மக்கள் பார்வையிலிருக்கும்போது வந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது ஐயா வந்து கிணத்துல வந்து நேரடியாக மக்களுக்கு காட்சி பார்வை காட்சி அழைச்சி இறங்கினா ஐயா மக்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்து இறங்கின விட இதான் அந்த இடம் ஜலசமாதி வந்து நேரடியாகவே மக்கள் மத்தியில் இறங்கி காட்சி கொடுத்தது வந்து இறங்கின விட இந்த கிணறு தான். அதனால் இந்த கிணத்துல இருந்தால் ஜலம் எடுத்து எல்லாருக்கும் ஆடு மாடு வயல் இது மாதிரி இடத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அது எடுக்கக்கூடாது யார் வந்துட்டு அதுக்கு பூசாதி போட்டு அதை மூடப்பட்டு அது பூஜை பண்ண ஆரம்பிச்சு. இப்போ வந்து சிமிர்ச்சின்ற காலத்தில் வந்த மாதிரி அதை கட்டடம் கட்டி அபிஷேகம் பண்ணால் அந்த தண்ணி வந்து அபிஷேக தண்ணி உள்ளே போகிற மாதிரி அந்த காலத்திலே அபிஷேகம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணால் தண்ணி உள்ளே போயிடும். அது எல்லா இடத்துலையுமே அதை ஆக்சுவலாக பண்ணிடுவாங்க. ஆமாம், அந்த அபிஷேகம் பண்ணால் உள்ளே தண்ணி போயிடும். அதனால் இது வந்து எல்லா பக்தர்களும் வந்து அளவு கிடந்த பக்தர் அப்போ கொஞ்சம் வந்தாங்க. இப்போ திங்கட்கிழமை கூட்டம் கூட்டமாக நிறைய கூட்டம் அளவு கிடந்த கூட்டம் வருகிறது. அதனால் சீக்கிரம் அந்த திருப்பணி நடக்கணும். அதனால் எல்லா பக்தர்களும் அழகருக்கு நன்கொடை கொடுக்க வேண்டிய பக்தர்கள் வேண்டிதுன்னு நம்ம பணமும் 1 ரூபாய் இருக்கணும். ஆலய எப்படி கொடுக்குறதுங்க இந்த மாதிரி? சப்போஸ் பணம் அனுப்பணும்னா இப்போ இங்கே உள்ளவங்க வந்து இங்கே கொண்டு கொடுக்குறாங்க. இதுக்கு ஏதாவது அக்கௌண்ட் நம்பர் இருக்குதுங்களா? ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குதுங்களா? கவர்மெண்ட் ஆலயம் இது வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அக்கௌண்ட் நம்பர் யார் பேர்லேயும் பண்ணல. நம்பிக்கை அதாவது வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு போகலாம். இங்கே வந்து கொடுக்கறதா நாங்கள் இது பண்ணுறோம். சரிங்க, இன்னும் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பண்ணல. நேரடியாக வந்து உங்களுடைய அவங்களுடைய போட்டு ஒரே முறை எத்தனையே முறை பகவான் பிணைப்பில் எனக்கு சூரிய பகவான் பிணைப்பில் காட்சி கொடுத்துறாரு, நேரடி காட்சி கொடுத்துறாரு. சரி, ரெண்டு அதெல்லாம் அதாவது சித்தருடைய மகிமையை நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்தந்த பக்தர்களுக்கு அவர் அதாவது சொல்லிக்கிங்க, மனம் உருகி இறைவனை வணங்கினால் இறைவனை பக்கத்தில் வந்து நிற்பார். நம்பிக்கையோடு இந்த காரியம் நடக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு செயல்பாடு பற்றி நாம் அந்த உடனே அது நடந்துடும். இந்த அழகுகோயில் அது உண்மை என்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மக்களுடைய இதில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அழகர் கோயிலை சுற்றி வந்தேன் நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுன்றதே இல்லை. அழகு கோயிலை சுற்றி வந்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு குதிரை ஆனை எந்த ஒரு தூண் நிற்கப்படுகிறதோ நேர்த்தியை கடனாக நிற்கப்படுகிறோம். இப்போ இந்த கோயில் கூட ஏதோ ஒரு இதுதான், ஏதாவது முன்னோர்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை. இந்த பக்தர் கூட அதிகமாக வருது, வர விட உட்காந்து தியானம் பண்ண முடியல. அதனால் இந்த மக்கள் தியானம் பண்ணுறதுக்காகவே மக்களுக்காகவே இந்த கோயில் பெரிய கோயிலாக கட்டணும்னு சொல்லி 1.5 கோடியில் இந்த கோயிலை அமைச்சு கணிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. சிறப்பாக
மேலும் மேலும் வர பக்தியாக வருதுங்க ஐயா. ஐயாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் மேலதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. ஜீவசமாதி ஆகி அழகர் சித்தர் ஐயா. ஆமாம். ஆனால் வந்து இப்போ இந்த இடத்த இப்போ நம்ம வந்து நிற்கும்பொழுது அதோடைய வைப்ரேஷன் நமக்கு அழகாக நல்லா தெரியுதுங்க ஐயா. இன்னமும் நல்லா இப்போ நான் உணர்றேங்க ஐயா. இப்போது நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில டைம் வருவேன். வரும்போது நான் உட்காரும்போது இவரோட உருவம் நான் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக தியானத்தில் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சதுன்னா கருப்பு கலர் உருவம் தான் தெரியுது. கருப்பு கலர் உருவம், வெள்ளை வேட்டி, வெள்ளை வேட்டி தான் கட்டியிருக்காங்க. ஒரு துண்டு ஒன்று போட்டிருக்காங்க ஐயா. சும்மா நம்ம சாதாரண வெள்ளை துண்டு தான், இப்படி மேலே தான் போட்டிருக்காங்க. அந்த உருவத்தில் தான் ஐயா வந்து அழகர் ஐயா வந்து நம்ம தியானத்தில் மூலமாக வந்து காட்சி தருகிறாங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஐயா நான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வருவோம் ஐயா அங்கேயே சாமி கும்பிடுவோம் போயிடுவோம். அப்பயும் அந்த வைப்ரேஷன் தெரியும். ஆனால் இந்த இடத்த கொஞ்சம் பக்கத்தில் நின்று நிற்கும்போது ஒரு 1.5 தூரத்தில் நிற்கும்போது ஐயாவுடைய வைப்ரேஷன் அந்தளவு இருக்குது. ஐயாவுடைய சக்தி மகிமையெல்லாம் இன்னும் நல்லா இதுவாகணும். இது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் பார்க்குற பக்தர்கள் அனைவருமே ஐயாவுடைய அருளாசை வந்து பார்த்து பயன்படுமாறு சமைக்க எடுக்கிறோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.